வணக்கம், டாக்டர் சத்யநாராயணன் பேசுகிறேன். தினம் ஒரு மருத்துவத்துக்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு எலும்பு இறப்பு நோய், அதாவது போன் டெத் டிசீஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம். இது எதனால் வந்து இப்போ ஒரு பேசும் பொருள் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் கொரோனா பாதித்தவர்களுக்கோ இல்லை கொரோனாவால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தவர்களுக்கோ இந்த எலும்பு இறப்பு நோய் அதிகமாக இருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கிறது. சரி, எலும்பு இறப்பு நோய் அதாவது போன் டெத் டிசீஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய மெடிக்கல் டேர்ம் வந்து ஏவிஎன் சொல்லுவாங்க. ஏ வாஸ்குலர் நெக்ரோசிஸ் அப்படி இல்லைன்னா ஆஸ்டியோ நெக்ரோசிஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரி, இது எந்த எலும்பை வந்து அதிகமாக பாதிப்படைய செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தொடையில் இருக்கக்கூடிய தை போன் அதாவது ஃபீமர்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய இடுப்பு மூட்டு ஹிப் ஜாயிண்ட் இதனையும் அதிகமாக பாதிப்படைய செய்கிறதுன்னு சொல்கிறாங்க. இது எல்லா எலும்பையும் பாதிப்படைய செய்யலாம், பட் பொதுவாக பாதிப்படைய செய்வது நம்முடைய ஃபீமர் போனையும் நம்முடைய ஹிப் ஜாயிண்டையும் தான். சரி, கோவிடுக்கும் இந்த எலும்பு இறப்பு நோய்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிடில் பார்த்தீங்கன்னா இந்த ரத்தம் உறையக்கூடிய தன்மை வந்து அதிகமாக இருக்கும், அதாவது த்ரோம்போட்டிக் டெண்டன்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த த்ரோம்போட்டிக் டெண்டன்சினால் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கோவிட்லேருந்து மீண்டு வந்தவங்களுக்கு இருதயத்தில் ஹார்ட் அட்டாக் வருகிறது. ஸோ நம்ம இருதயத்தில் வந்துட்டு இந்த ரத்த குழாயில் அடைப்பு ஏற்படும் போது அதை நாம் ஹார்ட் அட்டாக் என்று சொல்கிறோம். மூளையில் இரத்த குழாயில் அடைப்பு ஏற்படும் போது அதை நாம் ஸ்ட்ரோக் என்று சொல்கிறோம். நம்முடைய எலும்பில் இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படும் போது அதை நாம் போன் டெத் டிசீஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். இரண்டாவது காரணம், பொதுவாக இந்த கொரோனா பாதித்தவர்களுக்கு இந்த ஸ்டீராய்டு மருந்துகள் வந்து கொடுப்பார்கள். இந்த ஸ்டீராய்டு மருந்துகள் எடுத்துக்கொள்ளும் போது அவர்களுக்கு வந்துட்டு இந்த போன் வந்து ரொம்ப வீக் ஆகிடும், ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இரண்டாவது, ஸ்டீராய்டு நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய ரத்தத்தில் கொழுப்பினுடைய அளவு அதாவது லிப்பிட் லெவல்ஸ் வந்து அதிகமாகி அதனால் வந்து இரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டு அதனால் வந்து இந்த போன் டெத் டிசீஸ் ஏற்படுகிறது. சரி, இதனுடைய அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா பாதித்த நபர்களுக்கோ இல்லை கொரோனாவால் பாதித்து குணமடைந்த நபர்களுக்கோ இடுப்பிலோ இல்லது தொடையிலோ ஒரு வித்தியாசமான வலி, இல்லை ஒரு தாங்க முடியாத ஒரு வலி, இல்லை நடப்பதற்கு வந்து சற்று சிரமமாக இருந்தாலோ, இல்லை உட்கார்ந்து எழுவதற்கு சிரமமாக இருந்தாலோ இந்த வியாதி இருப்பதாக நாம் சந்தேகிக்க வேண்டும். சரி, நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு நார்மல் எக்ஸ்ரே எடுத்தால் இதனை கண்டுபிடிக்க முடியாது. நாம் வந்து ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தால் தான் இந்த வியாதி இருப்பதை நம்மால் கண்டுபிடிக்க முடியும். சரி, இதனுடைய ட்ரீட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம ஆரம்ப காலகட்டத்திலே கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம வந்து இந்த ரத்தம் உறைவதற்கு உண்டான மருந்துகளை எடுத்துக்கொண்டாலோ இல்லை வலி நிவாரண மாத்திரைகளை எடுத்துக்கொண்டாலோ இல்லை ஃபிசியோதெரப்பி செஞ்சாலோ நமக்கு இது சரியாகிவிடும். இது ஆரம்பத்திலே நம்ம வந்து கண்டுபிடிக்க தவறினால் நமக்கு வந்து இது நாளடைவில் வந்து பெரிய பிரச்சனைகள் கொண்டு போய் தள்ளிவிட்டுவிடும். ஒரு உதாரணமாக சில பேருக்கு வந்துட்டு இந்த ஹிப் ஜாயிண்டில் வந்து மேஜர் ப்ராப்ளம்ஸ் வரும், சில பேருக்கு வந்து இந்த போன்ஸ் வந்து வீக் ஆகி உடஞ்சி போய் கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 3 கேஸ் வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு, அதாவது மும்பையில் இருக்கக்கூடிய அந்த ஹிந்துஜா ஹாஸ்பிட்டலில் 3 கேஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. இந்த 3 பேர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே டாக்டர்ஸ் தான். ஸோ கொரோனாவால் பாதிக்கப்பட்ட டாக்டர்ஸ். ஸோ இவங்க என்ன ஆச்சுன்னா, இந்த வலியை பார்த்து இவங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமான வலி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து முன்னாடியே எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்ததால் இந்த போன் டெத் டிசீஸ் இருக்குதுன்னு அவங்க ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ அவங்க அதுக்கு உண்டான மருத்துவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இந்த போன் டெத் டிசீஸ் இல்லை இந்த எலும்பு இறப்பு நோயை பார்த்து யாரும் பயப்பட வேண்டாம். நீங்கள்லாம் செய்ய வேண்டியது என்னென்னா, நீங்கள் கொரோனா பாதித்த நபராக இருந்தாலோ இல்லை கொரோனாவால் பாதிக்கப்பட்டு மீண்ட நபராக இருந்தாலோ இல்லை உங்கள் வீட்லேயோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்காரக்கோ கொரோனா பாதிப்படைந்து அவர்களுக்கு யாராவது
ஒரு வித்தியாசமான வலி, ஒரு தொடையிலிருந்து ஒரு வலி வருது, இல்லை வந்து ஒரு ஹிப் ஜாயின்ட்லேருந்து ஒரு வலி வருதுன்னா நீங்கள் வந்து ஒரு முன்னெச்சரிக்கையாக மருத்துவரை அணுகி இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து உடனே பார்த்து கொண்டால் ஆரம்ப காலகட்டத்திலே இதனை சரி செய்து விடலாம். ஸோ நீ சொன்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சத்யா சேல்த் அப்படின்ற யூடியூப் சேனல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்று ஒரு மருத்துவத்துக்கள் நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.